हाय फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल जे एंड जेस कॉर्नर। इनकी नम्मளோட ஸ்பெஷல் டிஷ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் தான். ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் பாத்திருக்கீங்க அப்படினா அந்த பச்சையே மாறாம அந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி கொடுப்பாங்க ஹோட்டல்ல. அந்த மாதிரி நம்ம வீட்ல எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வெண்டைக்காய் பொரியலுக்கு இங்கே நான் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும், இதை விட ஜாஸ்தியாக தேவைப்பட்டால் அப்பப்போ ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருகப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். இது எல்லாம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். அது கூடவே சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே கழுவி அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வெண்டைக்காயை வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து அந்த வழுவழுப்பு இருக்காது. தண்ணியோடு நறுக்கி போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஆயிரும். இப்போ நம்ம போட்ட வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டு அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு. இப்போது இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொஞ்சம் வதங்க விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து வந்து நான் அடித்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த காயில் பிசுபிசுப்பு தன்மை வந்து ரொம்ப இதாயிரும். அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்போட மிளகுத்தூளும் சேர்த்து அடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரி வேறொரு டிஷ்ஷில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.